வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். நப்பா நல்லா சிரிச்ச முகத்தோடு ஷோ பண்ண வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, செம்ம மேட்ச் பார்த்த வைபுங்க. நம்ம இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். ஓடிஏ வேர்ல்ட் கப்பில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுது அப்படின்னாலே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமாக வந்துடும். நம்ம ஜெயிச்சிரோன்னு தெரியும், ஏன்னா ஓடிஏ வேர்ல்ட் கப்பில். ஆனால் எத்தனை ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிப்போம், அப்படி இல்லைனா எத்தனை விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிப்போம் அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருப்போம். நம்ம எதிர்பார்ப்பை நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் இந்த முறையும் பூர்த்தி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் அணி வீரர்கள் எந்தளவு பேசுனாங்கன்னு பார்த்துருந்தோம். பாபர் அசாம் அவர்கள் கான்ஃபிடெண்ட்டாக சொன்னாப்பில், நாங்கள் இந்த முறை கண்டிப்பாக விடுறாமாரி இல்லைங்க, அடிச்சிருவோம். ஏன்னா ஓடிஏ வேர்ல்ட் கப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவரைக்கும் இந்தியாவை பாகிஸ்தான் ஜெயிச்சதே கிடையாது. அப்பேற்பட்ட அந்த ஒரு கரை இருக்குல்ல, அதை இந்த வாட்டி அவங்க போக்குறதுக்கு வாய்ப்பு எழுந்ததாக பல பேரும் சொன்னாங்க. ஏன்னா பாகிஸ்தானோட சமீபத்திய ஃபார்ம் அப்படி இருக்குது, இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டில் அவங்க எப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். ஒரு நியூ வெர்ஷன் பாகிஸ்தானை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோ சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போதாத காலம், அவ்வளோ ஃபார்மில் இருந்த ஒரு டீமுக்கு நம்ம இந்திய அணி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க பாருங்க. இந்த மண்ணில் நாங்கள் தான்ப்பா, அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம். நீங்கள் வேணால் உங்கள் இடத்துல அப்படி இருக்கலாம், ஆனால் இங்கே நாங்கள் தான் வேற அளவு கெத்தான சம்பவம் பண்ணியிருக்காங்க. மேசிவான விக்ட்ரிங்க. நம்ம இந்திய அணி ஜெயிக்கும்னு தெரியும், பட் இவ்வளோ எளிதாக ஜெயிப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, ஜெயிச்சிருக்கோம். இந்த மேட்சை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பிளேயிங் லெவன் இருக்கல, அதை பற்றி சொல்லிடுறேன். நம்ம ஸ்குவாடுக்கு கேப்டன் வேறு யார், ரோஹித் அவர்கள். அவரை தொடர்ந்து ரெண்டாவது இடத்துல சுப்மன் கில்லு, நம்ம பிரின்ஸு. இந்த மேட்சில் அவர் களமிறங்க 99% வாய்ப்பு இருக்கிறதா ரோஹித் சர்மர்கள் முதலே சொல்லியிருந்தாங்க. அப்போவே நம்ம நினச்சிட்டோம், ரைட்டு, கில்லு உள்ளே வர போகிறாப்புல பாகிஸ்தானுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கலாம்னு கணிச்சிருந்தோம். இல்லை, முதல் கணிப்பு இருக்கல உள்ளே வரலான்னு சொல்லிட்டு அது பழிச்சிருச்சு. ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த போட்டியில் சுப்மன் கில் சிம்ம சொப்பனமாக இல்லைங்க. அவர் ஆரம்பத்தில் விக்கெட்டை பறி கொடுத்தாப்புல, ஆனால் உள்ளே வந்தது நமக்கு ஒரு பெரிய கெயினாக தான் இருந்துச்சு. விராட் கோலி, ஸ்ரேயாஸ், கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, ஷர்துல் உள்ளே வந்திருந்தாருங்க இந்த வாட்டி, பும்ரா, குல்தீப் யாதவ் அண்ட் சிராஜ். இந்த 11 பேரும் சேர்ந்து தான் பாகிஸ்தான் அணிக்கு மறக்க முடியாத மரண அடியை கொடுத்துருக்காங்க. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாஸ் போடுவாங்களே, அந்த டாஸ் போகிற நிகழ்வு நடந்துச்சுங்க. அப்புறம் ரோஹித் அவர்கள் உள்ளே வந்து நின்னதும் அந்த ஒட்டுமொத்த மைதானத்தில் அமர்ந்திருந்த ரசிகர்கள்லாம் கரகோஷமும் ஆரவாரத்தை எழுப்புனாங்க பாருங்க. லிட்ரலாக ஒரு செகண்ட் ரோஹித் அவர்கள் ஸ்டன் ஆகிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னப்பா இவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் ஆடியன்ஸ் இப்படி ஆர்ப்பரிக்கிறாங்கன்னு அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த குறிப்பிட்ட அரங்கத்துக்குள்ளே காலியான இருக்கைகளை பார்க்கவே முடியல பெருசாக. அவ்வளோ பெரிய அரங்கம் நரேந்திர மோடி ஸ்டேடியம், அந்த அரங்கம் முழுக்கவே அவ்வளோ ரசிகர்கள் குழுமி இருந்தாங்க. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டி, அதுவும் வேர்ல்ட் கப்பில் அப்படின்னா கூட்டம் திரளாமல் இருக்குமா, செம க்ரௌடுங்க. இந்த டாஸில் நம்ம இந்தியா தான் ஜெயிச்சது. ஆனால் நிறைய பேரை நம்ம எதிர்பார்த்தோம், பேட்டிங் எடுத்தால் அந்த ஒரு 50 வரைக்கும் பயங்கரமாக பார்க்கலாம், ஒரு 2-3 செஞ்சுரிஸ் பதிவாக கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் மோர் ஓவர் பாகிஸ்தான் டீமில் நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க, செம ஒரு போட்டியாக இருக்கும், நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு பார்த்தா நம்மளால் என்ன சொல்லிட்டாப்புல, பேட்டிங் இல்லை நாங்கள் ஃபீல்டிங் பண்ணுறோம் அப்படின்ட்டாரு. சரி, ரைட்டு, சேஸ் பண்ணி ஜெயிக்க பார்க்குறோம், ஜெயிக்கணும். ஏன்னா இந்தியாவை பாகிஸ்தான் பீட் பண்ணதே இல்லை வேர்ல்ட் கப்பில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தொடர்ச்சியாக கொண்டு போகணுன்ற அந்த லெகசி இருக்குது பாருங்கள். அதை சார்ந்த என்ன நம்ம ரோஹித் அவர்கள் ஃபீல்டிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டாருங்க. பாகிஸ்தான் அணி பேட் பண்ண வந்துச்சு. ஆரம்பத்தில் ஓகே, நல்லா தான் விளையாடினாங்க. முதல் 2 விக்கெட் இருக்குல்ல, அது விடுற வரைக்குமே அணி நல்ல நிலைமையில் தாங்க இருந்துச்சு. நாம் அப்போ யோசித்தோம், ரைட்டு, இந்த மேட்ச்சில் நல்ல டஃப் கொடுப்பாங்க போல இருக்குது. ஒரு 300 ரன்ஸை இவங்க கிராஸ் பண்ணி அடிச்சிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம சேசிங் கிங் கோலி இருக்காப்புல, ரோஹித் அவர்கள் இருக்கார், ஏன்னா ஃபார்மில் வந்துட்டாப்புல, போன மேட்ச்சில் போடப்படன்னு பிறந்திருந்தாரு. நம்ம மிடில் ஆர்டரோட முதுகெலும்பாக இருந்துட்டு இருக்க கேஎல் ராகுல் இருக்காரு, அதனால் சேஸ் நல்லா பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா பாகிஸ்தான் விக்கெட்ஸை விட ஆரம்பிச்சது பாருங்க, நான் ஸ்டாப்புங்க. பட்டு எல்லா விக்கெட்ஸும் விட்டுருச்சு, ஆள் அவுட். இந்த மேட்ச்சில் முழுசாக 50 ஓவர்ஸை கூட பாகிஸ்தான் விளையாட வளங்க, ஆள் அவுட்டு. பொதுவாக இந்த டிஆர்எஸை நாம தோனி ரிவ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். தோனி அவர்கள் ஒரு ரிவ்யூ கேட்குறாருன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் அவர்கள் ஒரு ரிவ்யூ கேட்டிருப்பாப்பில் செம்மையாக இருந்துச்சுங்க. இதுக்கு ஆக்சுவலாக டெசிஷன் ரோஹித் சிஸ்டம் அப்படின்னு பேரே மாற்றலாம் போல இருக்குது. அந்த ரிவ்யூவில் விக்கெட்டுன்ற விஷயம் வெளியே வந்ததும் அந்த ஆடியன்ஸை ஃபுல்லாக எழுப்பின கரகோஷம் இருக்கு. ஒவ்வொரு பந்துக்கும் ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் பிளேயர்ஸ் என்ன நினச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள், என்னப்பா இது இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க மக்கள்னு, கண்டிப்பாக அவங்களும் ஸ்டன்னாக இருப்பாங்க. அந்தளவுக்கு சப்போர்ட்டுங்க. இந்த மேட்ச்சில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ஷர்துலை தவிர்த்து மற்ற 5 பவுலர்ஸுமே தலா 2-2 விக்கெட்ஸை தூக்கியிருக்காங்க. 5-2 10 விக்கெட்ஸை காலி பண்ணியிருக்காங்க நம்ம 5 பவுலர்ஸுமே. அதுலேயும் குறிப்பாக நம்ம பும்ரா, என்ன ஸ்பெல்லுங்க மேட்ச்சில் இன்றைக்கி.
இந்த பவுலிங் கோட்னு பும்ரா சொல்றல அதுக்கு பெரிய காரணம் இருக்குன்னு இந்த மேட்ச்ல திரும்ப ஒரு முறை ப்ரூவ் பண்ணிருக்காரு. அதாவது 19 ரன்ஸை மட்டும் விட்டு கொடுத்து 2 விக்கெட்ஸை தூக்கினாருங்க நம்ம பும்ரா. இவர் ஓடிய வேர்ல்ட் கப் சார்ந்து ஒவ்வொரு போட்டிகளையும் எவ்வளவு ரன்ஸை விட்டு கொடுத்து எத்தனை விக்கெட்ஸை வீழ்த்தி இருக்காரு அந்த பட்டியலை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு மெகா கான்ட்ரிபியூஷனை நம்ம பும்ரா நம்ம டீமுக்காக வேர்ல்ட் கப் கொடுத்துட்டு இருக்காருன்னு தெளிவாக தெரியும். இதன் படி எடுத்துக்கிட்டீங்கன்னா 35 ரன்ஸை விட்டு கொடுத்து 2 விக்கெட்ஸு, 61 ரன்ஸை விட்டு கொடுத்து 3 விக்கெட்ஸு, ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 52 ரன்ஸை விட்டு கொடுத்தாரு பட் விக்கெட்ஸ் எதுவுமே அவரால் எடுக்க முடியல. அப்புறம் 39 ரன்ஸுக்கு 2, 9க்கு 2, 44க்கு 1, 55க்கு 4, 37க்கு 3, 39க்கு 1, 35க்கு 2, 39க்கு 4 அண்ட் இப்போ கடைசியாக 19க்கு 2. மரண காட்டு காட்டியிருக்கார் பவுலிங்கில் பாகிஸ்தானுக்கு எதிராக. பும்ராக்கு அடுத்தபடியாக நம்ம குல்தீப் யாதவ் தலைவர் என்ன ஸ்பெல்ன்றீங்க இன்றைக்கி 35 ரன்ஸை விட்டு கொடுத்து 2 விக்கெட்ஸாக தூக்கினாருங்க. இந்த பாகிஸ்தான் அணிக்கு எதிராக ஓடிஐயில் குல்தீப் யாதவ் எந்தளவுக்கு டாமினன்ட் பவுலராக இருக்காருன்றதுக்கு இந்த ஸ்டாட்ஸை உங்களுக்கு கரெக்டாக அறிஞர் பொருளாக காமிச்சு கொடுக்கும். 37 ரன்ஸை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டு, 41க்கு 2, 32க்கு 2, 25க்கு 5 விக்கெட்ஸு, அதை மறக்க முடியுமா? நான் மேட்ச் அது இப்போ கடைசியாக 35 ரன்ஸை விட்டு கொடுத்து 2 விக்கெட்ஸை தூக்கியிருக்காரு. நீங்கள் மட்டும் தான் விக்கெட்ஸ் எடுப்பீங்களா? நான் ஒரு ஆல்ரவுண்டர், அதுவும் பவுலிங்கை நல்லா போடுவோம் பேட்டிங் நல்லா ஆடுவோன்ற மாதிரி. நம்ம ஹர்திக் பாண்டியா ஒரு பவுலிங் ஸ்பெல்ல நீங்கள் போட்டார் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு விஷயம், ஹர்திக் அவர்கள் பெருசாக செலிப்ரேட் பண்ணுறதில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், மெனக்கெட்டெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த போட்டியில் ஹர்திக் 2.0 தான் பார்க்க முடிஞ்சது. ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாருங்க, அதுவும் பந்த கையில் வச்சுட்டு அதுக்கிட்ட பேசுறது இது போலாம் பண்ணிட்டு இருந்தாப்புல. அடுத்து விக்கெட்டு வந்துச்சு, அதான் அதில் ஹைலைட்டு. அந்த பந்தை அவர் கையில் வச்சு பேசுகிற அந்த விஷயம்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்னாப்லாம் அதை எடுத்து போட்டு ஹர்திக்கோட ஃபேன்ஸ்லாம் தலைவன் பால் கிட்ட என்ன சொல்லியிருப்பாப்ல, கரெக்டாக விக்கெட் வந்திருக்கு, ஏதோ வேலையை பார்த்துருக்காப்லன்னு ஒரு பக்கம் மீம்ஸ் மயமாக போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ என்னென்னா, இமாம் விக்கெட்டை நம்ம ஹர்திக் தான் தூக்குவாருங்க. தூக்குன ஹர்திக்கு டாட்டா சொல்லுவாப்ல. ஆக்சுவலாக இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானாலே இது போல் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்து பழக்கப்பட்டோம். ஆனால் சமீப காலமாக அதெல்லாம் அதிகமாக நம்ம பார்க்காம இருந்தோம் ஸ்லட்ஜிங்லாம். ஆனால் இந்த போட்டியில் அப்படி சாஃப்டாக ஸ்லெட்ச் பண்ண அப்படி இருக்கும், இது போல் தான் பார்க்க முடிஞ்சது ஹர்திக்கோட பிஹேவியரில். அடுத்து தலைவன் சிராஜ், இவர் பங்குக்கும் 2 விக்கெட்டு. என்னாச்சு, பாபர் அசாம் இருக்கார்ல. ஆக்சுவலாக இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய 2 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் பக்கம் பாபர் அசாம், இந்தியா பக்கம் விராட் கோலி, இந்த 2 பேர் தான். இவங்க 2 பேரும் அவங்கவுங்க நாட்டில் ராஜா தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்பேற்பட்ட மிக முக்கியமான ஒரு பிளேயர், கோலிக்கு இணையாக எல்லாரும் ஒப்பிடுற ஒரு பிளேயர் பாபர் அசாம். அவரோட விக்கெட்டை இந்த மேட்ச்சில் எப்படியாவது எடுக்கணுன்றது தான், ஆரம்பத்தில் எடுக்கணுன்றது தான் நம்ம இந்தியன் பவுலர்ஸோட ஒரு நோக்கமாக இருந்துச்சு. அந்த நோக்கத்தை அடித்து உடச்சாப்பில் நம்ம சிராஜ் அவர்கள். பாபர் அசாமோட கீ விக்கெட்டை தூக்குனது சிராஜ் தான். அதோ பாபர் அசாம் ஆஃப் செஞ்சுரி வேறு, விட்டுருந்தா என்ன பொல பொழந்திருப்பான்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். அப்பேற்பட்ட முக்கியமான விக்கெட்டை சிராஜ் தூக்குனதுமே அந்த அரங்கத்தில் இருந்தவங்கள எழுந்து நின்று கை தட்டினது என்ன, ஆரவாரம் எழுப்பினது என்ன, அதாவது மற்ற அணிகளுக்கு எதிராக இந்தியா விளையாடுறப்ப கீ விக்கெட்டை தூக்கும் போது கூட நம்ம ஆடியன்ஸ்லாம் இந்தளவு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் கிளாப்பு இல்லைன்னா கொஞ்சம் தரப்பு மட்டும் கத்துறது. ஆனால் பாபர் அசாம் விக்கெட்டு விழுந்ததும் ஒட்டு மொத்த அரங்கமும் எழுப்பின சத்தம் இருக்குது பாருங்க. ஐயோயோ, இந்த பாகிஸ்தான் அணியோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மொதல் 2 விக்கெட்ஸை விடுற வரைக்கும் பர்ஃபெக்டாக விளையாடினாங்க. இந்த விண்டேஜ் பாகிஸ்தானோட பேட்டிங் ஃபார்மேட் இருக்குல்ல, அப்படி தான் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 3வது விக்கெட்லேருந்து ஆரம்பிச்சதுங்க தலைவலி அவங்களுக்கு. 36 ரன்ஸ் எடுக்கிறதுக்குள்ள 8 விக்கெட்ஸ் காலியாச்சு பாகிஸ்தானுக்கு. நம்ப முடியுதா? முதல்ல விழுந்தது 2 விக்கெட்ஸ் காலி ஓகேவா, அதுக்கப்புறம் 36 ரன்ஸை சேர்க்கறதுக்குள்ள 8 விக்கெட்ஸை பட்டு விட்டாங்க. அணியோட ஸ்கோர் 155 இருக்கும் போது 3வது விக்கெட்டு காலி, 162 இருக்கும் போது 4வது விக்கெட்டு காலி, 166 இருக்கும் போது 5வது விக்கெட்டு காலி, 168 இருக்கும் போது 6வது விக்கெட்டு காலி, 171 இருக்கும் போது 7வது விக்கெட்டு காலி, 187 இருக்கும் போது 8வது விக்கெட்டு காலி, 187 அதுலேயே 9வது விக்கெட்டும் காலி, கடைசியாக 10வது விக்கெட் 191 ரன்னுக்கு விழுந்துச்சுங்க. இன்றைய போட்டியில் எந்தெந்த பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எவ்வளோ ரன்ஸை குவிச்சாங்கன்ற நிலவரத்தையும் நம்ம இந்தியன் பவுலர்ஸோட பவுலிங் ஸ்பெல்ஸ் இருக்குல்ல அதையே இப்போ முழுமையாக பார்த்துருவாங்க. பாகிஸ்தான் அணியோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்துல்லா ஷஃபீக் 24 பந்துகளில் 20 ரன்களையும், இமாம் உல் ஹக் 38 பந்துகளில் 36 ரன்களையும், பாபர் அசாம் 58 பந்துகளில் 50 ரன்களையும், முகமது ரிஸ்வான் 69 பந்துகளில் 49 ரன்களையும், சவுத் ஷக்கீல் 10 பந்துகளில் 6 ரன்களையும், இப்திகார் அகமத் 4 பந்துகளில் 4 ரன்களையும், ஷதாப் கான் 5 பந்துகளில் 2 ரன்களையும், முகமது நவாஸ் 14 பந்துகளில் 4 ரன்களையும், ஹசன் அலி 19 பந்துகளில் 12 ரன்களையும், ஷஹீன் அஃப்ரிடி 10 பந்துகளில் 2 ரன்களையும், ஹரிஸ் ராஃப் 6 பந்துகளில் 2 ரன்களையும் குவிச்சாங்க. நம்ம இந்தியன் பவுலர்ஸ் கொடுத்த எக்ஸ்ட்ராஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா
4. ஸோ 42.5 ஓவர்ஸ் முடிவில் 10 விக்கெட்ஸ் இழந்த பாகிஸ்தான் அணி 191 ரன்களை மட்டும்தான் குவிச்சது. நம்ம இந்தியன் பவுலர்ஸோட பவுலிங் ஸ்பெல்ல பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா 7 ஓவர்ஸ் பவுல் பண்ணி ஒரு மெய்டின் வேற எடுத்து 19 ரன்ஸை விட்டு கொடுத்து 2 விக்கெட்ஸை தூக்கினாருங்க. எக்கானமி 2.71. முகமது சிராஜ் 8 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 50 ரன்ஸை விட்டு கொடுத்து 2 விக்கெட்ஸையும், ஹர்திக் பாண்டியா 6 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 34 ரன்ஸை விட்டு கொடுத்து 2 விக்கெட்ஸையும், குல்தீப் யாதவ் முழுசாக 10 ஓவர்ஸும் பவுல் பண்ணி 35 ரன்ஸை விட்டு கொடுத்து 2 விக்கெட்ஸையும், ரவீந்திர ஜடேஜா 9.5 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 38 ரன்ஸை விட்டு கொடுத்து 2 விக்கெட்ஸையும் தூக்கினாங்க. இதில் 5 பவுலர்ஸ்க்கு அடுத்தபடியாக 6வது நம்ம ஷர்துல் தாக்கூரும் போட்டிருந்தாருங்க. 2 ஓவர்ஸ் தான் போடுறாரு இன்றைக்கி போட்டியில், அவர் 12 ரன்ஸை விட்டு கொடுத்தாரு. அவருடைய எக்கானமி 6. ஸோ 191 பாகிஸ்தான் ஆல் அவுட்டா, 192 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற டார்கெட்டை நோக்கி, ரொம்ப எளிதான டார்கெட்டை நோக்கி நம்ம இந்தியா பேட் பண்ண ஆரம்பிச்சுது. நமக்கு ஒரு சின்ன பயம் இருக்கதா செஞ்சுது. மேட்ச் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த பயம். ஏன்னா ஒரு வெயிட்டான பவுலிங் டீமை நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படின்னா எப்போ வேணாலும் பட்டு நாம் விக்கெட்டை விடவும் வாய்ப்பு இருக்குது. நடந்திருக்கிறதெல்லாம் கடந்த கால போட்டிகளில் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த பயம் லேசாக இருந்துச்சுங்க. அந்த பயத்தை அதிகரிக்கிற மாதிரி தான் விக்கெட்டும் விழுந்துச்சு. கில்லு விக்கெட்டு விழுந்த போதே ஆஹா சரியில்லையே, ஆரம்பமே என்ன ஆகப்போ தெரியலையே, இப்படி நம்ம நினைக்க ஆரம்பித்தோம். ஆனால் என்ன தான் விக்கெட்டு விழுட்டோம், நான் நின்று பாகிஸ்தானை நான் தான் அடிப்பேன்னு ரோஹித் சர்மா அடித்தாரு. வருங்க அடி ஷஹீன் ஷா அஃப்ரிடியோட பாலை ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ரன் அடிக்கிறதே பெரிய விஷயம்னுவாங்க. ஆனால் ரோஹித் சர்மா அவர்கள் மதிக்கவே இல்லைங்க. பொல பொல பொலன்னு பொழகிறாரு. புல் ஷாட்டு வேறு, ரோஹித் அவர்களுக்கு புல் ஷாட்டு எப்படி ஆடுன்னு சொல்லியா கொடுக்கறது. இந்த உலகத்திலேயே புல் ஷாட்டுக்கு பேர் போன ஒரு பிளேயர்னால் அது ரோஹித் சர்மா தான். மிஸ் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். ஷஹீன் ஷா அஃப்ரிடியோட ஓவராக இருக்கட்டும், மற்ற பவுலர்ஸோட ஓவர்ஸாக இருக்கட்டும், அடி ஒரு ஸ்டாப்பில் ஆஃப் செஞ்சுரி வேறங்க. நம்ம ஸ்கிப்பரோட ஸ்பெஷலான ஆஃப் செஞ்சுரி. அண்ட் கோலி அவர்கள் இந்த போட்டியில் கொஞ்சம் சோபிப்பார்னு நினச்சோம். ஏன்னா சேசிங் கிங் இல்லையா, அவரோட பெருசாக சோபிக்க முடியல. எது எப்படியோ நம்ம இந்தியன் டீம் இந்த டார்கெட்டை அடித்து உடச்சி பாகிஸ்தானுக்கு எதிராக உலகக்கோப்பையில் இந்தியா எப்போவுமே கிங்குன்றதை திரும்ப ஒரு முறை நிரூபிச்சிருக்கு. நாம் ஜெயிச்சிருக்கோம். இந்த மேட்ச் நடந்துட்டு இருந்தப்ப ரவி சாஸ்திரி அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாருங்க, 100% உண்மையான ஒரு விஷயம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது தோனி தான்ப்பா பெஸ்ட் கேப்டன், ரோஹித்லாம் கிட்டேயே போக முடியாது அப்படின்ட்டு. அது ஒரு வகையில் கரெக்டு, ஆனால் இன்னொரு வகையில் அது சரி கிடையாது. ஒரு வகையில் கரெக்ட் அப்படின்னா தோனி தோனி தான், அவரை தாண்டி கேப்டன்ஷிப்பை பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் ரோஹித் அவர்கள் அதுக்காக ரொம்பலாம் தரம் தாத்திலாம் சொல்ல முடியாது. ஐபிஎல் எடுத்துங்க உதாரணத்துக்கு, ஐபிஎல்லில் ஒரு சிறந்த கேப்டனாக யாரை சொல்லுவீங்க? தோனிக்கு இணையாக நீங்கள் ரோஹித்தை சொல்லுவீங்க, ஒருபடி மேலேயே சொல்லலாம். ஏன்னா முக்கியமான நாக் அவுட் போட்டிகள்லாம் ரோஹித்தோட தலைமைத்துவம் அப்படி இருக்கும். ஏன்னா சும்மா அத்தனை கப்பு அடிக்க முடியுமா ஐபிஎல்ல? ஐபிஎல்ல அப்படின்னா வேர்ல்ட் கப்பு, இவரோட தலைமைத்துவம் சும்மாவாக இருக்கும். இதை மனசில் வச்சு தான் ரவி சாஸ்திரி அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. இருக்கிற பிளேயர்ஸை பர்ஃபெக்டாக பயன்படுத்தி பாகிஸ்தான் அணியை ஒரு வழி ஆக்கியிருக்காருப்பா ரோஹித் அப்படின்னு ரவி சாஸ்திரி அவர்களே சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம 7-0 முன்னிலையில் இருக்கோம். இட் மீன்ஸ் உலகக்கோப்பை போட்டிகளில் 7 முறை இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதி அதில் இந்தியா தான் ஜெயிச்சிருக்கு, பாகிஸ்தான் ஜெயிக்கவே இல்லை. ஓடிய வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ 8வது முறையாகவும் நாம் தான் ஜெயிச்சிருக்கோம். இந்த ஒரு லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1992 43 ரன்கள் வித்தியாசத்தில் நாம் ஓடிய வேர்ல்ட் கப் சார்ந்து பாகிஸ்தானை தோக்கடிச்சிருந்தோம். இதுதாங்க முதல் வெற்றி நம்மளுக்கு வேர்ல்ட் கப்பில் பாகிஸ்தான் எதிர்த்து தொடர்ந்து நம்ம அடிச்சிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா இதை சார்ந்து. அப்புறம் 1996 39 ரன்கள் வித்தியாசத்துலேயும், 1999 47 ரன்கள் வித்தியாசத்துலேயும், 2003 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துலேயும், 2011 29 ரன்கள் வித்தியாசத்துலேயும், 2015 76 ரன்கள் வித்தியாசத்துலேயும், 2019 89 ரன்கள் வித்தியாசத்துலேயும் பாகிஸ்தானை நாம் பீட் பண்ணியிருக்கோம். இப்போ 8வது முறையாக நம்ம சொந்த மண்ணில் பாகிஸ்தானை கபலீகரம் பண்ணியிருக்கோம். சம்ம ஃப்ரேமில் வக்கார் யூனிஸு, சச்சின் டெண்டுல்கர், ரவி சாஸ்திரி, 3 பேரும் ஒரே ஃப்ரேமில். இன்றைக்கி மேட்சுக்கு நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் வந்திருந்தாங்க, வக்கார் யூனிஸாக வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக முக்கியமான மேட்ச் இல்லையா உலகக்கோப்பையில் இந்தியா பாகிஸ்தான், உலகம் முழுக்க எதிர்பார்ப்புக்குரிய ஒரு மேட்ச் இல்லையா. இந்த வர்ணனை வேலையை எல்லாம் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் சச்சின் அவர்களையும் வக்கார் யூனிஸ் அவர்களையும் இணைக்கிற ஒரு புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே 1989 தான் டெஸ்ட் கிரிக்கெட் அரங்குக்கு அறிமுகமாகி இருந்தாங்க. அப்போ ஏற்படுத்த ரெண்டு லெஜெண்ட்ஸை ஒரு ஃப்ரேமில் பார்க்குறோம், வர்ணனை வேற பண்ணுறாங்க, வேறு லெவலாக இருந்துச்சு. இதுவும் சரியான ஃப்ரேமில் காட் கிங், கிரிக்கெட்டோட காடையும் கிரிக்கெட்டோட கிங்கையும் ஒரே ஃப்ரேமில் பார்க்குறோம். இந்த ஒரு ஃபோட்டோ தான் இப்போ பல இந்திய கிரிக்கெட் ரசிகர்களோட டிபியை அலங்கரிச்சிருக்கு. வாட் அ ஃப்ரேம், இதுதாங்க தோணுது இதை பார்க்குறப்ப. நீங்கள் இந்த கிரிக்கெட் போட்டிகள் சார்ந்து நிறைய கேமரா ஆங்கிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஆனால் இது மேசிவுங்க. எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் அப்படி திரண்டிருக்காங்க பாருங்கள். இதை ஃபுல்லாக ஒரே ஒரு ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரதுலாம் அவ்வளோ ஈஸியான டாஸ்கே இல்லை. கேமராமேனுக்கு ஹட்ஸ் ஆஃப் முதல்ல, அவ்வளோ சூப்பராக கம்போஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க.
இன்னைக்கு போட்டியினப்ப அந்த அரங்கம் எப்படி நிரம்பி வழிஞ்சுது ரசிகர்களால் அப்படின்றதுக்கு இந்த ஒரு ஃப்ரேமே ஆகச்சிறந்த சான்று. அதனால தான் வாட் ஆ ஃப்ரேம்னு இதை சொல்லியிருந்தேன். இவங்க ரெண்டு பேரும் பார்த்ததுமே எனக்கு ஞாபகம் வந்தது இந்த சென்னை 28 பார்ட் 2 இருக்குல்ல, ரெண்டாவது பார்க்க படம். அதில் ஒரு காட்சி ஒன்று வரும் இந்த கிளைமேக்ஸில், மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கோம். அப்போ ஒரு ஒரு கிரிக்கெட் பிளேயரோட பேர்லாம் சொல்லி அவங்களோட மனைவிகளாக வரிசையாக அமர்ந்திருக்கா மாதிரி அந்த நடிகைகளோட முகத்தை காட்டுவாங்க அந்த படத்தில். அதெல்லாம் பார்க்கும்போது குபீர் சிரிப்பு மூமெண்ட் தேட்டரில். இதை பார்க்குறப்பட அதுதான் ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் ஆச்சு. ஒரு பக்கம் நம்ம அனுஷ்கா சர்மா அவர்கள், விராட் கோலியோட மனைவி, இன்னொரு பக்கம் ரித்திகா அவர்கள், நம்ம ரோஹித் சர்மா அவர்களோட மனைவி. ரெண்டு பேரும் ஒன்றா அமர்ந்து மேட்ச் அன்றைக்கி நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் ஒரு சின்ன ஏமாற்றம் அனுஷ்கா சர்மா அவர்களுக்கு இன்றைக்கி இருந்திருக்கலாம், ஏன்னா கோலி அவர்கள் பெருசாக சோபிக்க முடியல. ஆனால் இவங்க மேட்சை பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்துலேருந்து ரெண்டு வரைக்கும். ஏன்னா பாகிஸ்தான் பேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அப்போவும் எல்லா கண்களுக்கும் தெரியும் ரோஹித் சர்மா தான். ஏன்னா அந்த மனுஷன் அந்த பவுலர்ஸை ரொட்டேட் பண்ண விதம் இருக்குல்ல, அதை பற்றி எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. நான் கேப்டன் பா அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறமாச்சு ரோஹித்தோட முகத்தை மறப்பாங்க. பார்த்தா இதை பேட் பண்ண வந்தாப்பில் ஆஃப் செஞ்சுரி அடித்தார், மனுஷன் பொல பொலன்னு பிறந்தாரா, பாகிஸ்தானி நான் தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு இவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரித்திகா என்னப்பா கிரிக்கெட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், சம்மந்தம் இல்லாமல் ரெண்டு பேரை பார்க்குறமேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே வந்திருக்காங்க. வந்த இவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு பக்கம் நம்ம சிவானா, சவுத்தில் ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார், இன்னொரு பக்கம் நம்ம சல்மான் கான் அவர்கள், நார்த்தில் ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார். இந்த ரெண்டு சூப்பர் ஸ்டார்ஸையும் ஒரே ஃப்ரேமில் பார்க்குறோம். கிரிக்கெட்னு ஒரு பேச்சை எடுத்துட்டோம் அப்படின்னா இவரை மறக்க முடியுமா? மகேந்திர சிங் தோனி அவர்கள். இந்த மனுஷன் விளையாடும் போது அவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், விளையாடாமல் இருந்தாலும் அவரை பற்றி தான் தேடி தேடி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா, நம்ம இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி இருக்குல்ல அதோட மிக பிரதான நம்பிக்கை நட்சத்திரம். நம்ம ஆடவர் அணியில் எப்படி கோலியோ அதுமாரி அங்கே இந்த மகளிர் அணி இருக்குல்ல அங்கே ஸ்மிருதி மந்தனா. அப்போ ஏற்பட்ட இவங்க நம்ம தோனி அவர்கள்கிட்ட பேசுகிற அந்த ஒரு காட்சி தான் இப்போ புகைப்படமாக வெளியே வந்திருக்கு. எப்படி அவங்க சிலாகிச்சு பார்த்துட்ருக்காங்களே, ஒரு லெஜெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு. என் அன்பார்ந்த கிரிக்கெட் ரசிகர்களே, இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டியதுன்னு சொல்கிறத விட சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குங்க. என்னென்னா, இன்றைக்கி நம்ம கௌதம் கம்பீர் அவர்களோட பிறந்த நாள் அக்டோபர் 14. அப்போ ஏற்பட்ட இந்த நாளில் இவருக்கு எவ்வளவோ நிறைய கிஃப்ட்லாம் வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அவருக்கு பர்ஃபெக்டான ஒரு ப்ளசண்ட்டான கிஃப்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா ஜெயிச்சிருக்குல்ல இந்த கிஃப்டை தாங்க சொல்லுவேன். ஏன்னா உலகக்கோப்பைன்னு வந்துட்டாலே கம்பீரை நம்ம மறக்க முடியாது. இந்த தோனி தலைமையில் இந்திய அணி உலகக்கோப்பையை தூக்குச்சு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நம்ம ரெண்டு முறை உலகக்கோப்பையை அடிச்சிருக்கோம். ஒன்று கபில் தேவ் அவர்கள் தலைமையில் முத முறையாக, தோனி அவர்கள் தலைமையில் அடிச்சிருந்தோம். மொத்தமாக சேர்த்து இந்தியா கிட்ட ரெண்டு உலகக்கோப்பைகள் இருக்குது. இதில் ரெண்டாவது உலகக்கோப்பையை அடித்தோல அந்த ஃபைனல்ஸில் ஸ்ரீலங்காவை பீட் பண்ண பாருங்கள். அந்த போட்டியை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஆரம்பத்திலேயே முக்கியமான விக்கெட்ஸ் நம்ம விட்டுட்டுருப்போம், போட்டி ஆரம்பித்த உடனே விட்டுட்டுருப்போம். அதுக்கப்புறம் நின்று பொறுமையாக அப்படியே அணியை மேலே 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 கொண்டு வந்த பெருமை கம்பீருக்கு இருக்குது. நிறைய பேரும் கம்பீர் அவர்கள் ஃபைனல்ஸில் கொடுத்த கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல அதை பற்றி பேச மாட்டாங்க, பேச மாட்டுறாங்களா இல்லை மறுக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, நம்ம தோனியை எந்த அளவுக்கு உலகக்கோப்பை வெற்றி சார்ந்து கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு கம்பீரையும் கொண்டாடியே ஆகணும். அந்த மனுஷன் மட்டும் அந்த போட்டியில் ஸ்டாண்ட் பண்ணாமல் இருந்திருந்தாரு, கண்டிப்பாக ஸ்ரீலங்கா தான் வேர்ல்டு கப் கிடச்சிருக்கோம். இவரோட கான்ட்ரிபியூஷன் அதில் மேஜராக இருக்கவே தான் நாம் கப் அடிக்க இவர் பெரிய காரணமாக இருந்தார். கிரிக்கெட் ஆக்சுவலாக டீம் ஸ்போர்ட் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஒருத்தரை மட்டும் நம்ம கொண்டாடக்கூடாதுங்க, இது போலேயும் இருக்காங்க அவங்களையே நினைவில் வச்சுக்கணும்னு சொல்கிற அவ்வளோதான். எவ்வளோ தற்செயலாக அமைஞ்சிருக்கல. இன்றைக்கி மிக முக்கிய உலகக்கோப்பை போட்டி, இன்றைக்கி கரெக்டாக கம்பீரோட பிறந்த நாள், அதுவும் இந்தியா ஜெயிச்சிருக்கு அந்த போட்டியில், செம கிஃப்டிங் இவருக்கு. ஸோ மக்களே, நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. இந்த சந்தோஷத்தோடவே நல்லா தூங்க போகிறீங்க. அடுத்த போட்டியிலையும் இந்தியா வெற்றி வாகிய சூட நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புவீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.